ஒரு நண்பர் அவசர அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையனா இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் சுலபமாக செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்ன உங்களால் முடியாத காரியத்தை அவன் செஞ்சுட்டாங்கிறீங்க, அது என்ன காரியம்னு தான் சொல்லுங்களேன். என்ன 5ஆம் வகுப்பெல்லாம் ஒரே தடவையில் பாஸ் ஆகிட்டான் சார், அதாவது ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிருக்கிறான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதினவன் அவன், இவருக்கு மூச்சு வாங்குது. நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும்போது அது நமக்கு ஆச்சரியமாக தெரியுது. இப்போ சர்க்கஸ் பார்க்குறோம், அங்கே ஒருத்தர் அந்தரத்தில் தொங்குறார், அதை பார்க்குறப்போ அது நமக்கு ஆச்சரியமாக தெரியுது. ஏன்னா அது மாதிரி அந்தரத்தில் தொங்குறதுங்கிறது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்த ஒருத்தர் ரொம்ப சுலபமாக செய்கிறப்போ நாம் வந்து மருள்வது இயற்கை. இதைத்தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுதான், அதையும் தொல்காப்பியம் தான் சொல்லுது. அது என்ன 4 வகை அப்படின்னா, முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்வது. 2வது வகை என்னென்னா, பெரிய செயல்களை செய்கிறது. 3வது வகை எப்படின்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை வந்து ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு மதினம் சாலா மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பார்க்குறப்போ ஆரம்பத்தில் ஆச்சரியமாக இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு பழகி போடுது. இப்போ வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ அதை சுற்றி எவ்வளவு கும்பல், ஒரு பெட்டி பேசுது அப்படிங்கிறது எவ்வளவு வியப்புக்குரிய விஷயம். இப்போ யாரும் வானொலி பெட்டியை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறதில்ல, வச்சிருந்தால் தான் ஆச்சரியமாக பார்ப்பாங்க சில பேர், இந்த காலத்தில் எப்படி வச்சுருக்கிறாரேன்னு சொல்லி. மாறாக அதை அலட்சியமாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிஞ்சிக்காதப்போ ஒருத்தர் ஆச்சரியப்படுறார், புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆச்சரியம் மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்மளை வந்து ஆச்சரியப்பட வைக்குது. ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகள், அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரியே ஆக்கப்பூர்வமான செயல்களும் நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்தும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய செயல் நமக்கு ஆச்சரியத்தை தருது. இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பாடிய 3:30 நூலில் ஒரு பாட்டு வருது, ஆற்றல் பிறர் அறிதலின் ஆகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிவாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயல்களை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இவர்கள் வந்து புகழப்பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள். ஆக எல்லா வகையிலையுமே மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இன்றைக்கி இளைஞர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும், ஆச்சரியப்படுங்கள், ஆச்சரியப்பட வைப்பீர்கள். இந்த காலத்தில் நம்ம எப்படியெல்லாமோ ஆச்சரியப்பட வைக்கிற அதிசய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலுக்கு கொண்டுகிட்டு வந்தாங்க, சிறை அதிகாரி அவனை ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்தார். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வந்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு கேட்டான். இதுக்கு சிறை அதிகாரி சொன்னார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலை ஆகி போய் 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாக திரும்பி வர்றியா, அதுதான் எனக்கு ஆச்சரியம் அப்படின்னாராம். இது ஒரு வகையான ஆச்சரியம். ஆனால் வாழ்க்கையில் வியப்புங்கிறது ஒரு தேவைப்படுகிற மெய்ப்பாடு. ஆச்சரியப்படுவோம், ஆச்சரியப்பட வைப்போம். அப்படி இந்த உண்மையை புரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான், ஒரு கதை சொல்லுங்கன்னா, சொந்தமாக எதுவும் தெரியாதே என்ன, உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன், அதனால் என்னோடய ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்பிடி, அதனால்தான் அவ்வளவு தெளிவாக அடித்து விட்றான். சரி இப்போ என்ன செய்யலாம்னு, பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு, அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா, சரி இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிவிடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசப்படாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன்.
ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை, எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தெனாலிராமன் எதிரில் வந்து நின்னான். அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினார். தெனாலிராமன் பதிலுக்கு ரெண்டு விரலை காட்டினான். வித்வான் மூணு விரலை காட்டினார். இவன் உடனே நாலு விரலை காட்டினான். உடனே அஞ்சு விரலை காட்டினார் அவர். தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளோதான். அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு விரலை காட்டினேன். அப்படி இல்லை, சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு விரலை காட்டினார். மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு விரலை காட்டினேன். வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு விரலை காட்டினார். பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு விரலை காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார். அடடா, உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயிச்சார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினான். உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி விடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரலை காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரலை காட்டினான். அதை அழிச்சிருவேன்னு நாலு விரலை காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரலை காட்டினான். நான் உங்களை குத்தி விடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா. இப்போ பாருங்கள், ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு. அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி இருபது விரலை காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருபது தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா.